வணக்கம், இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ஒகை புயலில் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவை சேர்ந்த மேலும் இரண்டு அதிகாரிகள் தமிழகம் வந்துள்ளனர். ஏற்கனவே 5 அதிகாரிகள் வந்துள்ள நிலையில் முகேஷ்குமார் மற்றும் ஓ பி சுமன் ஆகியோர் சென்னை வந்தடைந்தனர். இவர்கள் புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யவுள்ளனர். பாஜகவுடன் இணக்கமாக இருந்ததுதான் ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் தோல்விக்கு காரணம் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எனவே இனிமேல் பாஜகவுடன் ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்ற ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை பின்பற்றுவோம் எனவும் குறிப்பிட்டார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு 3 ஆண்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் நாளை திறக்கப்பட உள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீரங்கம் கோயில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 42 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் 11 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 4000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மயிலேறிபாளையத்தில் உள்ள சந்திரசேகன் என்பவருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். மிடாஸ் நிறுவனத்துடன் வணிக ரீதியாக தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சந்திரசேகரன் வீட்டில் சோதனை மேற்கொண்டதாகவும் அங்கிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 20 பேர் தாயகம் திரும்பினர். ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் காரைக்கால் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 140க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். 3 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 20 பேரை இலங்கை அரசு விடுவித்தது. காரைக்கால் துறைமுகம் திரும்பிய 20 மீனவர்களை மீனவ பிரதிநிதிகள் வரவேற்றனர். புத்தாண்டன்று நள்ளிரவில் அதிவேகமாக வாகனத்தை இயக்கினாலோ, குடிபோதையில் வாகனம் ஓட்டினாலோ அவர்கள் பாஸ்போர்ட் பெற அளிக்கப்படும் தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படாது என சென்னை மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. வரும் 31ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை காமராஜர் சாலை மூடப்படும் என்றும் மெரினா கடற்கரை செல்ல அனுமதி இல்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் மேலகரம் பகுதியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறி பொதுமக்கள் வீதியில் தஞ்சமடைந்தனர். 3 வினாடிகள் வரை உணரப்பட்ட அதிர்வால் மக்கள் அச்சத்தில் புரைந்துள்ளனர். இருந்தபோதும் எந்தவொரு சேதமும் ஏற்படாதற்கான தகவல் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அரசு மாணவர் விடுதி சமையல் எரிவாயு குடோனாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிலிண்டர்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான இடங்களில் இருப்பு வைக்கப்படும் நிலையில் மாணவர்கள் விடுதியிலேயே வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2G அலைக்கடரை ஒதுக்கீடு வழக்கில் தன்னை குற்றவாளியாக்கி திமுகவை அழித்துவிடலாம் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என நினைத்தவர்கள் ஏமாந்து போனதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா தெரிவித்துள்ளார். அலைக்கடரை ஒதுக்கீடு வழக்கில் இருந்து விடுதலையான பிறகு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சென்ற அவருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், 2G வழக்கை விசாரித்த நீதிபதி ஓ பி ஷைனி அது ஒரு யானை என்று கூறியதாக தெரிவித்தார். மேலும் வழக்கில் சிக்கியபோது திமுக தலைவர் கருணாநிதி தாய் போல தன்னை பாதுகாத்ததாக கூறினார். கடலூரில் சுனாமி எச்சரிக்கை மணி 2 முறை ஒலித்ததால் மீனவ கிராம மக்கள் பீதியடைந்தனர். இரவு 8 மணி அளவில் ஒலித்ததால் கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். மேலும் தென் தமிழகத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதால் சுனாமி பீதியில் அவர்கள் கதிகலங்கினர். பின்னர் சோதனைக்காக அலாரம் ஒலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதையடுத்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான சிந்தாமணி, கீழப்புலியூர், பன்பொலி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு 9 மணி அளவில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. இதையடுத்து அச்சமடைந்த மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். மாடியிலிருந்து தம்மு தம்முன் குதிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு பாஸ் ஆகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு இருந்தது. பெரிய அதிர்வு பாத்திரங்கள் அந்த மாதிரிலாம் உருளலை, ஆனால் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சத்தம் இருந்தது.
ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து 16 பேர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த கர்நாடக அரசு பேருந்து மோதியதில் வேன் நொறுங்கியது. இதில் 5 பேர் உடல் நடுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். எஞ்சிய அனைவரும் படுகாயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நியமன எம்எல்ஏக்கள் ஊதியம் பெற நீதிமன்றத்தில் எந்த தடையும் இல்லை என்றும் சட்டத்தின்படி அவர்கள் உரிமைகளை பெற முடியும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பின் பேசிய அவர், ஊதியம் தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலோடு தலைமைச் செயலர் உரிய ஆணையை பிறப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி விளம்பர பிரியராக செயல்பட்டு வருகிறார் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், திமுகவை வழிநடத்தும் தகுதி ஸ்டாலினுக்கு மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாக கூறி சென்னை 800 விரைவு சாலையில் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வீடுகள் கட்டித்தர உறுதி பத்திரம் கொடுத்தால் மட்டுமே குழாய் பதிக்கும் பணியை செய்ய விடுவோம் என்று பெண்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் அனைத்து சாதியினரும் அச்சராகும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி திராவிடர் கழகம் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என கி வீரமணி எச்சரித்துள்ளார். அச்சகர் பயிற்சி முடித்து 9 ஆண்டுகள் ஆன நிலையிலும் அவர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு மிகப்பெரிய அளவில் வருகிற 2018 மிக முதல் கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அரசாங்கத்தை இதை செய்யும்படியாக வற்புறுத்த வேண்டிய திட்டத்தை திராவிடர் கழகம் மேற்கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. நெல்லை மாவட்டம் தளையூத்தை சேர்ந்த முகமது அலி என்பவர் மதுரைக்கு காரில் சென்றார். கோவில்பட்டி அருகே கார் சென்று கொண்டிருந்த போது பாலத்தின் மீது மோதியது. முகமது அலி காரை விட்டு இறங்கிய நிலையில் அது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் கிடைத்த கயத்தார் போலீசார் விரைந்து சென்று அந்த பகுதியில் மக்களின் உதவியுடன் தீயை அணைத்தனர். நாமக்கல் ராசிபுரத்தில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான கணினி பயிற்சியில் போதிய கணினி உபகரணங்கள் இல்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். அண்ணாசாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி பயிற்சி நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் நடத்திய போராட்டம் நாட்களை ஈடு செய்ய பழிவாங்கும் வகையில் இந்த பயிற்சி அளித்ததாக குற்றம் சாட்டினர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னைப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு 300 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தியும் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இதையடுத்து வலுக்கட்டாயமாக அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். தமிழ் வழியில் பயின்று அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிக மதிப்பெண் பெறும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாயும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்தார். சிவகாசியில் இயங்கும் பட்டாசாலைகள் தொடர்ந்து 3 நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் புகையினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் பட்டாசு வெடிக்க தடை கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு ஜனவரி 5 வரவுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டாசாலை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பட்டாசாலையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த ஆவடி தனியார் பொறியியல் கல்லூரியின் 3 மாடியிலிருந்து கீழே குதித்து மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். திருத்தணி காமராஜர் நகரைச் சேர்ந்த புருஷோத்தமன் கல்லூரி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். பருவ கட்டணம் செலுத்தாததால் கல்லூரி நிர்வாகம் கண்டித்ததாகவும் இதனால் மனமுடைந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் தனி அதிகாரியின் நியமன காலத்தை 6 அதிகரித்து நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதன் மேலாளர் சக்திவேலிடம் சங்க உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் கைகலப்பானதால் அப்பகுதியே கலைபரமானது. மன்மோகன் சிங்கின் நாட்டுப்பற்றை பிரதமர் மோடி விமர்சிக்கவில்லை என மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விளக்கம் அளித்துள்ளார். குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் மன்மோகன் சிங், ஹமீத் அன்சாரி உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அருண்ஜேட்லி இதுகுறித்து விளக்கம் அளித்தாா்.
நாடு முழுவதும் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் மட்டும் 3000-க்கும் மேற்பட்ட ரயில்கள் தாமதமாகியுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் பியூஷ் கோயல் டிசம்பர் 21 வரை 3119 ரயில்கள் தாமதமாகியுள்ளதாகவும் பனிப்பொழிவு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் ரயில் ஓட்டுநர்களுக்கு GPS கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வடமாநிலங்களில் நிலவும் பனிப்பொழிவால் விரைவில் செய்யப்படும் சில ரயில்கள் மாற்று வழிகளில் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசு கூடுதலாக 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளது. 2017-18 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை 3.2% இருக்கும் என மத்திய அரசு கணித்திருந்தது. இந்த இலக்கு நவம்பர் மாதத்திலேயே எட்டப்பட்டு விட்டதால் அரசின் செலவினங்களை சமாளிக்க கூடுதல் நிதி தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் July 1 முதல் நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் அரசின் வரி வருவாய் கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் அரசின் நிதி பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் உருவாக்கியுள்ளது. மத்திய அரசு 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கவும் திட்டமிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடப்பாண்டு முதல் யாத்திரை காலத்தில் உண்டியல் காணிக்கை, டிக்கெட் விற்பனை, பிரசாதம் போன்றவற்றின் மூலமாக கோவிலுக்கு 168,84,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 20 கோடி ரூபாய் அதிகம் என கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த வருமானம் முழுவதும் திருவாங்கூர் தேவசம் போர்ட் நிர்வாகத்திற்கு உட்பட்ட கோவில்களின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் மகர பூஜைக்கான 2nd சீசன் வரும் 30 தொடங்க உள்ளது. ஷிரடி சாய்பாபா கோவிலில் கடந்த 22 முதல் 25 வரை 500,000 பேர் தரிசனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஷிரடி கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கோவிலுக்கு 5,30,00,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது என்றும் இது கடந்த ஆண்டு வசூலான தொகையை விட 1 கோடி ரூபாய் அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த பனிப்பொழிவு மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 26 ரயில்கள் காலதாமதமாக புறப்படும் எனவும் 7 ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெளியே வர முடியாத அளவுக்கு நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பகலிலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இங்கிலாந்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் வெண்போர்வையை போர்த்தியது போல் பனி படர்ந்துள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடர்ந்த பனிப்பொழிவின் காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றன. மரங்கள், வாகனங்கள் என எங்கும் பனி படர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து மற்றும் வடக்கு மேற்கு இங்கிலாந்து உள்ளிட்ட பகுதிகளில் முதற்கட்டமாக மஞ்சள் நிற எச்சரிக்கையை இங்கிலாந்து வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது.